மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட நேரத்தில் ஒரு ஜாதகம், அது சார்ந்த நிகழ்வுகள், அந்த ஜாதகருக்கு எந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனம். இதை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா, அந்த வீடு சம்மந்தப்பட்ட கற்பனையான ஒரு படத்தை அல்லது தனக்கு பிடித்த படத்தை ஒருவர் வந்து வீட்டில் வரைஞ்சி வைக்கிறதோ, இல்லை அந்த வீட்டை வந்து மறுபடியும் மறுபடியும் பார்க்குறதோ, அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறதோ, அவங்களுடைய எண்ணங்கள் ஃபஸ்ட்டு தூண்டப்பட வேண்டும். அவங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு வலிமையானதோ, அவங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு வலிமையானதோ, அந்த அளவுக்கு அந்த நிகழ்வுகள் செயல்களாக, எண்ணங்களாக, வடிவமாக வடிவமைக்கப்படும். இன்று நாம் பார்த்த நிறைய நிகழ்வுகள் மிகப்பெரிய சாதனையாளராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அனைத்து வீரர்களும் வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வழிகாட்டி, இல்லை என்னுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு மிக 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 நுண்ணியமாக வந்து அவர்களை பற்றியான விஷயங்களை வந்து அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்புகளாக அந்த விஷயத்தை அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து பரிணமித்து வாழ்க்கையாகவே வாழ்ந்திருப்பார்கள். அது எப்படிங்க அப்படின்னா, ஒரு வீடு வேணும் அப்படின்னா அந்த வீட்டு சார்ந்த நிகழ்வுகளை படத்தை கற்பனையாக வரைந்து நம்ம என்ன சொல்லுவோம், திருடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அந்த படத்தை முப்பரிமாண வடிவத்தில் அந்த வாழ்க்கையில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக, வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு செயல்களாகவே அந்த வீட்டை கற்பனை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய மனதில் தோன்றினால் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உங்களால் சாத்தியம்தான். மனம் வலிமையானது, வலிமையானதுன்னா வலிமை, அவ்வளோ ஒரு வலிமை. இன்னைக்கு ஆய்வாளர்களும் சரி, அறிஞர்களும் சரி, மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அத்தனை நபர்களும் என்ன அப்படின்னா, அவர்களுடைய காட்சி பரிமாணங்களை, காட்சிகளை அதனுடைய வாழ்க்கையோட ஒத்து பழகி அவர்களுக்கு அது கிடைத்து விட்டது, இல்லை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகிறது, அந்த வீடு வாங்க முடியும், இப்படி எண்ணங்கள் யார் உருவாக்க முடியும் என்றால், அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து மிக 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 நுட்பமாக வந்து அவர்கள் வந்து ஆராய்ந்து அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இதுமாரி பக்கத்து தெருவில் ஒரு வீடு இருக்குது வாங்குறீங்களா, அப்போ தான் வந்து கேட்பார். எப்படி அந்த வீட்டை பற்றி கற்பனையாக ஒரு வடிவமைப்பு வந்து வரும்போது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா அவருடைய திட்டமிடல் நடக்கும். என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும், ஒரு கற்பனையான ஒரு நிகழ்வுகளை வந்து வடிவமைக்கும் போது அவருடைய நண்பர் வருவார், வீடு ஒன்று இருக்குது வாங்குறீங்களான்னு வருவார். ஆமாங்க, நான் அதை பற்றியாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு ரெண்டு மூணு வருடமாக நான் வாங்கணும்னு நினச்சேன், இந்த வருஷம் எப்படியாச்சும் வாங்கிடணுங்க, எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், இருக்குங்க பக்கத்தில் ஒரு வீட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் இரண்டு பேரும் அந்த வீட்டை போய் பார்க்கும்போது, இவர்கள் எந்த வீட்டை கற்பனையாக பார்த்தாரோ அதே வீடு அவர் கண் முன்னாடி வரும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை பற்றி அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய விஷயம் பேசுகிறோம். இந்த மனம் ஒன்று தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளுக்கும், ஏன்னா இந்த உடல் வந்து வலிமையாக போராட இந்த எண்ணங்களை தூண்டும். எனக்கு வீடு வேணும், எனக்கு வண்டி வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், யாருக்கு பேர் அப்படின்னா மனம் என்ற ஒன்று கிடையாது. அதாவது அந்த உடல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த புகைப்படத்திற்கு மாயையாக, அந்த புகைப்படங்கிறது ஒளியும் ஒளியும் மிகப்பெரிய மாயைங்க, அதுதான் உலகத்தையே இன்று உலகமே வந்து அத்தனை நிகழ்வுகளும் இயக்குவதற்கு ஒளி காரணம். அந்த வண்ண படங்கள் இருக்குது பாருங்கள், வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, சரியான விஷயம். நீங்கள் நடக்க உங்களுக்கு வேண்டிய நிகழ்வுகளை, உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் மிக மிக போட்டு ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் கரெக்டாக வரைஞ்சி அதை கொண்டு வந்து வீட்டில் மாட்டுங்க, இல்லை வீட்டில் வைங்க. அது என்ன பொருளாக வேணா இருக்கட்டும், ஃப்ளைட் வாங்குறோம்னு ஃப்ளைட் வாங்கி வைங்க, ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகலாம், இன்னொரு நாள் ஃப்ளைட் வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம்.
இது முடியும், இது முடியாது, இது என்னால் தூக்க முடியும், இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, என்னால் இவ்வளோ பெரிய அதாவது ஒரு ஃப்ளைட் வாங்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அதை அப்படி நினைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கை வாங்க முடியும், என்னால் முடியும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து சரியான விஷயங்கள் எல்லாம் அதை வந்து உங்களால் எந்த உங்கள் மனம் எப்பொழுது விரும்புதோ, சிறியது பெரியது உங்களுடைய மனம் ஒன்றை எப்போது விரும்புகிறதோ அதை புகைப்படமாக அல்லது வீடியோ தொகுப்புகளாக மறுபடியும் அதை போட்டு கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நீங்கள் இதுவரை இதனால் வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை, நான் வீடு இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோவை நாலுக்கு ஆறு சைஸு பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் வரும், அதை போட்டோ வாங்கியது வீட்டில் வைங்க, வாழ்க்கை மாறும். அதுமாரி நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி வந்து தியாகராஜ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் சினிமா துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு அது ஒரு லக்கணம் வந்து கும்ப லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணம் சுக்கரனோடு தொடர்புடைய கூடது. லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகம் யார் என்று பார்த்தால் பலமாக வந்து சுக்கரன். அதேமாரி 10ஆம் அதிபதி கேது ராகு பார்வை ராகுவோட சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதி நிச்ச கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். 12ல் நடந்து செல்லக்கூடியது, கடந்து செல்லக்கூடியது, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தொழில் செய்ய முடியாது. இவருடைய வாழ்க்கையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலமாக வந்து நடிப்பு சார்ந்த அதாவது உடல் மொழிகள் அப்படியே அப்படியே நடிக்குங்க அப்படியே அவருக்கு. கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஒரு நடிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இவருடைய லக்கணம் ரிஷப லக்கணம். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் தான் ஆரம்பிக்குது. அடுத்து வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் 6ல் இருக்குது. இந்த ஜாதகருக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு உண்டு. லக்கணம் ரிஷப லக்கணமோ துலா லக்கணமோ போனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு யோகமான ஒரு அமைப்பு உண்டு. இந்த ஜாதகத்துக்கு நல்லது ஒரு நடிப்பு திறமை, பேச்சு திறமை பலமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. நல்லா வந்து பலமாக வந்து போராடுவார். எப்பயுமே வந்து லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியோ சுக்கரனோட தொடர்பு வந்துச்சுன்னா சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதிகமாக வரும். 5ஆம் அதிபதி புதன் கற்பனை கதை சம்மந்தப்பட்டது. அப்படியே இதில் வந்து குருவும் புதன் பார்வையில் வேறு இருக்குது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வாய்ப்புகள் இந்த ஜாதகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரோஹிணி நட்சத்திரம் வரணும். இது எப்போ அவர் 2021 டிசம்பர் மாதத்திலேருந்து 4 வருடம் 5 மாதம் சின்னதாக ஒரு வாய்ப்பு வருது. இவர் 10 பேருக்கு முன்னாடி போய் நிற்பார். கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் சினிமா சம்மந்தப்பட்ட சின்னதாக ஒரு இடத்துல இவர் வாழ்க்கை இருக்கும். நிறைய விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எல்லாம் வல்ல இறைவன் வந்து முருகன் வந்து அருளால் அவருடைய வாழ்க்கை வந்து யோகமான அமைப்பு மாறணும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.